சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதி பாடியிருந்தாலும் இன்றைக்கும் நம்ம குழந்தைங்களை பள்ளியில் சேர்க்கும்போது கட்டாயமாக சாதி சான்றிதழ் வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சாதி சான்றிதழ் எதுக்கு வாங்குறாங்க, இந்த சாதி சான்றிதழை வாங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, எப்படி இந்த சாதி சான்றிதழுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுப்போமா? வாங்க. வணக்கம் மக்களே, நான் வியலி நாகராசன். இசேவை சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை இந்த சேனல் மூலமா சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாதி சான்றிதழை எதுக்காக வாங்குறோம், எதுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த சாதி சான்றிதழ் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுப்போமா? வாய்ப்பு மறுக்கப்பட்டவருக்கும் வாய்ப்பு இழந்தவர்களுக்கும் வாய்ப்பு இருந்தும் அதை தெரிஞ்சிக்காதவங்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக பிரித்து அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான மருத்துவம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரத்துக்காக அரசு சார்பில் கோர்க்கப்பட்டு அரசு சார்பில் பெறப்படுற தகவல் தான் இந்த சாதிய அடிப்படையிலான இந்த பிரிவுகள். நாம் பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து வேலை வாய்ப்பு வரைக்கும் நம்ம போகிற எல்லா இடங்கள்லையுமே இது கேட்குறாங்க அப்படின்னா, என்னென்ன சாதி பிரிவுகளில் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான வேலைகளில் சேர்றாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, இன்னும் கூடுதலான வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரலாமா அப்படிங்கிற விஷயத்த அரசு ஆலோசித்து இந்த விஷயத்தை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சாதி வாரியான பட்டியல். இது பல பேர் பல விஷயமாக சொல்லலாம், பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. இது எதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இது தான். இதில் நாம் இந்த சாதி சான்றிதழ் வாங்குறதன் மூலிமா நமக்கான வாய்ப்பு, ஒவ்வொரு சாதி பிரிவுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்தந்த வாய்ப்பை நாம் பெறணும் அப்படின்னா அந்த சமூகத்தை, அந்த சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த சாதி சான்றிதழை எல்லா இடங்களிலுமே கேட்குறாங்க. சரி, சாதி சான்றிதழ் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த சாதி சான்றிதழை விண்ணப்பித்து பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமா? ஓ, உங்கள் குழந்தைக்கு விண்ணப்பிக்க புகைப்படம், ஆதார் அட்டை, ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அது வேணும், அப்புறம் அப்பாவினுடைய சாதி சான்றிதழ், இது நாலுமே வேணும். இது நாலுமே அசல் ஆவணங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்க, மற்ற மூணு ஆவணமும் இருக்குது, ஆனால் அப்பாவுக்கு வந்து சாதி சான்றிதழ் இல்லையே, என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா படிச்சிருந்தார் அப்படின்னா அவருடைய டிசி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லை, அப்பா படிக்கவே இல்லை, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி இல்லை, அப்பா படிச்சிருந்தால் நம்ம டிசி வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்பா படிக்கவே இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ, அவரை போய் பார்த்து இந்த மாதிரி எனக்கு என்னுடைய குழந்தைக்கு வந்து சாதி சான்றிதழ் பெறணும், அதுக்கு என்கிட்ட சாதி சான்றிதழ் இல்லை ஐயா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய விசாரணை அடிப்படையில் அவர் வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி, என்னுடைய கிராம விசாரணையில் இன்னார் இன்னாருடைய மகன் இந்த முகரில் வசிக்கிறாரு, அவர் இந்த சாதிய பிரிவுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லி அவரே கையெழுத்துட்டு ஒரு கடிதம் தருவார். அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்பாகவே அந்த குழந்தையினுடைய அக்காவுக்கோ தம்பிக்கோ சாதி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், அப்பா அது மட்டும் கேட்குறீங்களே, ஏன் அம்மா அது வச்சு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அம்மா அது வச்சு பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. இதுக்கு முன்னாடி அம்மாவினுடைய சாதி சான்றிதழ் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ நிறைய இடங்களில் அம்மாவினுடைய சாதி சான்றிதழ் ஏற்கிறது இல்லை, அப்பாவினுடைய சாதி சான்றிதழ்லாம் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அம்மா வந்து ஒரு சாதி பிரிவில் இருப்பாங்க, அப்பா வந்து ஒரு சாதி பிரிவில் இருப்பாங்க, கலப்பு திருமணம் செஞ்சுருப்பாங்க. இதில் அம்மாவினுடைய சாதி பிரிவின்படி நிறைய சலுகைகள் கிடைக்கும், இல்லை அப்பாவினுடைய சாதி பிரிவின்படி நிறைய சலுகைகள் கிடைக்கும்ன்றப்போ நிறைய இடங்களில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த சாதியில் ஒரு சான்றிதழ், அந்த சாதியில் ஒரு சான்றிதழ்னு ரெண்டு இடங்களில் மாற்றி வச்சிடுறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாவினுடைய சாதி சான்றிதழ் வச்சு பதிவு பண்ணணும், அப்படி அப்பாவுக்கு எந்த வித சாதி சான்றிதழும் இல்லை அப்படின்னா நாம் வியோகிட்ட போய் அவர்கிட்ட கடிதம் வாங்கி அதை வச்சு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரி, சாதி சான்றிதழுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா வழக்கம் போல தாங்க, இசேவை மையத்துக்கு போங்க. வழக்கம் போல தாங்க, எந்த விதமான இடைத்தரகர்களையும் தேடாமல் நேரடியாக இசேவை மையத்துக்கு போங்க. அங்கே போய் நான் சொன்ன எல்லா ஆவணங்களையும், அசல் ஆவணங்களை கொண்டு போங்க, அவங்க ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சுட்டு, பதிவேற்றம் செஞ்சதுக்கு உங்கள் கையில் ஒரு ரிசிப்ட் தருவாங்க,
அதுக்கு கட்டணமாக 60 ரூபா வாங்கிப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்களா? இதை நீங்களே சுயமாகவும் விண்ணப்பிக்க முடியும். tnega.gov.in அந்த இணையதளத்துக்குள்ளே போய் சிட்டிசன் லாகின்ல போயிட்டு நீங்களேவும் பதிவு செய்யலாம். அப்படி நீங்களே பதிவு செஞ்சு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, நானே இணையதளம் சார்ந்த எல்லா விஷயமும் செய்வேன் அப்படின்னா நீங்களே தாராளமாக சுயமாக பதிவு செஞ்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு இணையதளம் சார்ந்து எந்த விதமான பார்வையும் இல்லை அப்படின்னா நீங்கள் இசேவை மையத்தில் போய் பதிவு செய்கிறதே சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஆவணங்களை அவங்க விண்ணப்பிச்சிருக்கிறதுனால நிறைய அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். என்னென்ன ஆவணங்கள் வச்சா உங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள் வச்சா உங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காது அப்படிங்கிறத உங்களுடைய ஆவணங்களை பார்த்த மாத்திரத்துலேயே அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அலைய தேவை. சரிங்க, ஆவணத்தையும் தயார் செஞ்சாச்சு, இசேவை மையத்துலேயும் போய் விண்ணப்பிச்சாச்சு, எனக்கு சாதி சான்றிதழ் எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியாக 7 நாள்லேருந்து 30 நாட்குள்ளே உங்களுக்கான சாதி சான்றிதழ் தயாராகிடும். இது எல்லாமே இணையதளம் மூலயமாகவே நடக்கிறதுனால நீங்கள் இசேவை மையத்தில் விண்ணப்பித்த உடனே உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு தான் முதல்ல போகும். அதனால தான் எந்தவித சாதி ஆவணமும் இல்லை அப்படின்னா நாம் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் கடிதம் வாங்குறது. ஏன்னா முதல்ல போகிறதே அவருக்கு தான், இவங்களுக்கு நாம தான் கடிதம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே அவர் அப்ரூவல் பண்ணி அடுத்த நிலைக்கு அனுப்பிடுவார். அடுத்த நிலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RI, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விஓ கொடுத்ததையும் அது போக அவருக்கு இருந்த அனுபவத்தையும் வச்சு சரியாக தான் இருக்குதா எல்லா ஆவணங்களும் அப்படின்றத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த கட்டமாக தாசில்தாருக்கு அனுப்புவார். இப்போ தாசில்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஆவணங்களை எல்லாமே பரிசீலனை பண்ணிவிட்டு அதை அப்ரூவல் பண்ணுறதோ இல்லை ஸ்பெஷல் தாசில்தாருக்கு மாற்றுறதோ அந்த வேலையை செய்வார். என்ன மாதிரியான இடங்களுக்கு ஸ்பெஷல் தாசில்தார் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நிறைய சலுகைகள் இருக்கிற ஒரு சாதி பிரிவுக்குள்ளே அவங்க வராங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் தாசில்தாருக்கு போகும். அவர் தான் திரும்பவும் ஒரு வாட்டி பரிசீலனை பண்ணிவிட்டு அவங்களுக்கான சாதி சான்றிதழ் வழங்குறதா இல்லை நிராகரிக்கிறதா அப்படிங்கிறத அவர் தான் முடிவு செய்வார். அவர் வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அவர் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு சாதி சான்றிதழ் தயாராகிடும். அவங்களுக்கு ஒரு மெசேஜும் வரும், உங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் தயாராகிடுச்சு, நீங்கள் எந்த இடத்துல விண்ணப்பிச்சிங்களோ அங்கேயே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். ஒருவேளை அது தவறான ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய விசாரணை தெரிய வந்துச்சு அப்படின்னா அது அவர் நிராகரிக்கவும் செய்யலாம். இதில் எல்லாமே சரியாக இருக்குது, ஒரே ஒரு ஆவணம் மட்டும் சரியாக இல்லை, அது என்னமோ பார்க்குறதுக்கு சரியாக ஒரிஜினல் மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டால் அவர் என்ன பண்ணுவாருன்னா விளக்கம் கேட்பாங்க. அப்படி விளக்கம் வேணும் அப்படின்னா அந்த ஆவணத்தை, அந்த விண்ணப்பத்தை திருப்பி அனுப்புவாங்க. அப்படி திருப்பி அனுப்பும்போது அதுக்கான மெசேஜும் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தீங்க, அதுக்கான ஆவணம் வந்து விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு, நீங்கள் எங்கே விண்ணப்பிச்சிங்களோ அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க தகவல் அப்படின்னு சொல்லி வரும். ஒருவேளை அவங்க இந்த மாதிரி விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சரியான ஆவணங்களோ இல்லை அது சார்ந்த விஷயங்களையும் நம்ம வச்சு திரும்ப அனுப்பணும் அப்படின்னா அந்த சாதி சான்றிதழ் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு சாதி சான்றிதழ் உருவாயிடும். இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் ஆவணம் தயார் செய்யணும், எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இசேவை மையத்திலையும் இல்லை நீங்களும் சுயமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கும். நீங்கள் இசேவை மையத்தில் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் சாதி சான்றிதழ் அசல் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சுயமாக விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்களே பதிவிறக்கம் செஞ்சு அதை வந்து பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதில் சாதி சான்றிதழ் எத்தனை வருஷத்துக்கு செல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சாதி சான்றிதழ் நம்ம வாழ்நாள் முழுக்க செல்லும். ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் மறுபடியும் சாதி சான்றிதழ் விண்ணப்பிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நீங்கள் சாதி சான்றிதழ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயம் இங்கே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் எழுதிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் முதல் முறையாக டிஜிட்டலில் மாற்றும் போது டிஜிட்டலாக வந்துச்சு, ஒரு பேப்பரில் வந்துட்டு இருந்துச்சு, எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தோடவே இந்த சாதி சான்றிதழ் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான ஒரு நம்பரும் அதில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் எப்போ வேணால் பதிவிறக்கம் செஞ்சு அந்த சாதி சான்றிதழ் எடுக்க முடியும். அந்த மாதிரியான விஷயம் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் சாதி சான்றிதழை விண்ணப்பித்து வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா சாதி சான்றிதழ் ஒரு வாட்டி எடுத்திங்கன்னா அதுவே போதுமானது. ஏதாவது ஒரு புதுப்பித்தல் நடந்தால் மட்டுமே நீங்கள் அப்போ போய் அந்த புதுப்பித்தலுக்கு ஏற்றவாறு ஆவணங்களை கொடுத்து நீங்கள் புதுப்பித்து வாங்கிக்கலாம். இவ்வளோதான், புரிஞ்சிச்சிங்களா? இந்த காணொலியில் சாதி சான்றிதழ் எதுக்கு, இந்த சாதி சான்றிதழ் வாங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, இந்த சாதி சான்றிதழை எப்படி விண்ணப்பித்து வாங்கிறது, இந்த சாதி சான்றிதழ் எத்தனை நாள் வரைக்கும் செல்லும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சிறப்பான காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் நாகராசன். வாழ்க தமிழ்.